வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பூஜா டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பூஜா டிப்ஸில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த காமாட்சி அம்மன் விளக்கோட அற்புதம் என்ன, மகிமை என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க விடைக்குள்ளே போகலாம். மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வீட்டில் தான் நான் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விளக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே ஷூட் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்லிடலாமே அப்படின் தான் நான் இப்போது இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு விளக்கு. அது எல்லார் வீட்லேயும் ஏற்றக்கூடிய இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விசேஷங்களையும் ஏற்றப்படும். அதே மாதிரி அனைவரது இல்லத்திலையும் நிறைந்திருக்கும். எத்தனையோ விளக்குகள் இருந்தாலும் நம்ம ஏன் வந்து காமாட்சி விளக்கை ஏற்றுறோம், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா, அந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு ஏற்றும்போது அதுக்கான பலன் வந்து நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். அதனால் இந்த விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம், திருமணம் எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே ரொம்பவே முக்கியமாக அதை வந்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சு வழிபடுவாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் உலக மக்களின் நன்மைக்காக தவம் புரிஞ்சாங்க. அவங்க தவம் புரிஞ்ச அந்த நேரத்தில் சகல தெய்வங்களும் அவங்களுக்குள்ள அடங்கிருச்சு. அந்த மாதிரி அனைத்து தெய்வங்கள், தேவாதி தேவர்கள், குல தெய்வம் எல்லாமே வந்து காமாட்சி அம்மனுக்குள்ளே அடங்கிருச்சு. அதனால் ஒருவர் காமாட்சி அம்மனை வந்து நம்ம அந்த விளக்கை ஏற்றி வழிபட்டோன்னா அனைத்து தெய்வங்களுடைய பலன், அதாவது வழிபட்ட பலன் வந்து வணங்கிய பலன் வந்து நம்ம வந்து சேரும். காமாட்சி அம்மனில் வந்து சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் அவர்கள் வீட்டில் வந்து அவர்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு காமாட்சி விளக்கை வந்து நம்ம ஏற்றி வழிபடுறோம். இதனால தான் காமாட்சி அம்மனை வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை வந்து நம்ம நடு வீட்டில் ஏற்றுறோம். ஏன்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் வந்து குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குலதெய்வம் தெரியாதவர்களும் உண்டு, அவர்களும் காமாட்சி அம்மனை நினச்சி ஏற்றிக்கலாம். விளக்கை ஏற்றி விட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து குலதெய்வம் யாருன்னு தெரியல, ஆனால் உங்களுடைய அருள் எனக்கு கிடைக்கணும், எனக்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து எனக்கு வந்து காட்சி கொடுக்கணும், நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்கை உங்கள் நடு வீட்டில் ஏற்றி வச்சு மனமுருகி வேணுனீங்கன்னா கூட நீங்கள் நினச்ச காரியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். திருமணத்தில் கூட பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு அதனால் தான் மணமக்களை வந்து வலம் வர சொல்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு ஒரு மணப்பெண் வரும் பொழுது முதல் முதல்ல அவங்கள வந்து காமாட்சி விளக்கத்தான் அதுக்கு தான் ஏற்ற சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும். அந்த குலம் வந்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறுன்றணும், வாழையடிய பாழையாக வளரணும் அப்படின்றதுக்காக தான் காமாட்சி விளக்கை ஏற்ற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்றுறது பேர் மட்டும்தான் காமாட்சி அம்மன் விளக்கு, ஆனால் இது வந்து கஜலட்சுமி விளக்கு தான். இது காமாட்சி அம்மன் வந்து இதில் இருக்க மாட்டாங்க, ஆனால் பேர் மட்டும் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வழிவகுத்து அவங்க ஏற்றுறதுனால நம்மளும் அதையே ஏற்றிக்கிறோம். உங்கள் வீட்டில் ஒருவேளை காமாட்சி அம்மன், அதாவது கஜலட்சுமி விளக்கில் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றுற பழக்கம் இருந்தால் நீங்கள் ஏற்றிக்கோங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அவங்கவுங்க பரம்பரை பரம்பரையாக வழிவகுத்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, அதை வந்து நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்கள் வீட்டு குல வழக்கம், குல தெய்வத்துக்கு என்ன வந்து பரம்பரை பரம்பரையாக பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு பரம்பரை பாரம்பரியம் எல்லாமே இருக்கும். அதனால் அவங்கவுங்களது தான் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும். புதுசு புதுசாக நம்ம எதையும் சேர்த்துக்கக்கூடாது. அது வந்து
நமக்கு வந்து அது சரியாகவும் வராது. அதனால் வந்து உங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏற்றிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. காமாட்சி அம்மன் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு கல்கண்டு போட்டுட்டு தான் ஏற்றணும். கல்கண்டு போடும்பொழுது மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். விளக்கில் பஞ்சுத்திரி போடணும். இப்போ நான் வந்து காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. அதாவது விளக்கு வந்து முத்து மாதிரி எரியணும், முத்து மாதிரி எரியணும், புகை வரக்கூடாது. விளக்குலேருந்து எந்த புகையும் கருகின மாதிரி வரக்கூடாது. ஆனால் திரி வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும், நல்ல பிரகாசமாக அடர்ந்து இருக்கணும். இப்போ இந்த விளக்கு எரியிற மாதிரி அடர்ந்து இருக்கணும், பிரகாசமாக எரியணும், ஆனால் கரும் புகை வரக்கூடாது. மேல் நோக்கி நீங்கள் திரியை நல்ல மேலே நோக்கி ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பமும் மேல் நோக்கி வளரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இப்போது அதனால்தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன், ஆனால் இதில் தெரியுதான்னு தெரியல. அதனால் திரியை நல்ல மேல் நோக்கி ஏற்றுங்க, ஆனால் புகை வராமல் பார்த்துக்கங்க. அந்த மாதிரி ஏற்றும்போது காமாட்சி அம்மனுடைய பரிபூர்ண அருள் கிட்டும். இப்படி தான் ஏற்றணும் விளக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், அது என்னென்னா நம்ம சேனலில் வர வீடியோக்கு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்ப மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புனீங்கன்னா தான் எனக்கும் நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் புது புது ஐடியாவோட புது புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் வர வீடியோக்கு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்ப மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை பாத்திரத்தை தேய்க்க சோம்பேறிதனப்பட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, கொதிக்கிற தண்ணியில் போட்டுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோவும் பார்த்துருக்கேன், அந்த வீடியோவுக்கு நான் கமெண்ட்ஸும் அமைச்சிருக்கேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா பூஜை பாத்திரன்றது ரொம்ப ரொம்ப புனிதம் வாய்ந்தது, ரொம்பவே பரிசுத்தமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை பாத்திரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதுக்கப்புறம் நம்மளுடைய 33 கோடி தேவர்கள், அவங்க மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குபேரனுடைய நிதிகள் எல்லாருமே வந்து ஐக்கியமாயிருக்காங்க. நீங்கள் வந்து அதை கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அதை விட பாபமான செயல் எதுவுமே இல்லை. சிலர் பேக்கிங் சோடாலாம் போட்டு வாஷ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் வச்சு தான் தேய்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற டிஷ்வாஷ் பவுடரு அதெல்லாம் வச்சு தேய்க்கிறோம், அதுவே தப்பான ஒரு விஷயந்தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப மென்மையான இந்த பூஜை பாத்திரத்தை அந்த அளவுக்கு நம்ம மென்மையாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட முடியாது இல்லைங்களா. நம்ம கடவுள் வந்து விளக்கில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைங்க, அது சாதாரணமாக ஒரு பாத்திரம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் தான் எல்லாருமே வாசம் செய்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி கடாட்சம் வந்து குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக தான் நான் இதை மறுபடியும் நான் எல்லா வீடியோ பதிவுலையுமே நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறதையே சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய வீடியோ இப்போ அப்படி தான் வந்துட்டுருக்கு, அதுக்கு வியூஸும் அதிகமாக இருக்குது, லைக்கும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பூஜை பாத்திரம் துடைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு துணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தாக வச்சுக்கிட்டிங்கன்னா துடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பனியன் வேஸ்ட்டாக இருக்கே கிழிஞ்சு போயிருக்கேன்னு எடுத்து துடைக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம், அதை துடைக்கிறதுக்கு தனியான ஒரு துணி, எல்லாமே நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப பரிசுத்தமான பொருள் அப்படின்னும் பொழுது அது எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.